இந்த மீன் பேர் தான் பனை ஏரிக்கண்டை. பனை மரம் ஏறுறதுனாலே இது பேர் பனை ஏரிக்கண்டைன்னு வச்சிட்டாங்க. முதல்ல டிஃபென்ஸ் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். நான் அதை கையில் எடுக்கிறேன், அதோட கீழ்ஸை விரித்து எப்படி அதை பாதுகாத்துக்குது அப்படிங்கிறத பாருங்கள். பக்கத்தில் வந்து நான் அந்த மீனை தண்ணியை விட்டு வெளில தூக்கினோன்னே அதோட கீழ்ஸ் எல்லாம் விரிச்சிருச்சு. இப்போ என்னால் என் கையை மூடக்கூட முடியல. மூணுன்னா நல்லா குத்திரும், ரத்தம் வந்துடும். ஆக்சுவலாக ஆஃப் கேமராவில் எனக்கு ஆல்ரெடி ரத்தம் வந்துருச்சு. இந்த வீடியோவை பார்த்தீங்கனாலே தெரியும், அதோட கில்ஸ் வந்து பல்லு பல்லா ஆக்சா பிளேட் மாதிரி இருக்கு. ஆனால் அதை விட ஷார்ப்பாக இருந்துச்சு. இந்த மீனோட இங்கிலீஷ் பேர் பார்த்தீங்கன்னா கிளைமிங் பர்ச்னு சொல்லுவாங்க, அதே சமயம் வாக்கிங் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. அது ஏன் நம்ம இப்போ பார்த்துடலாம். என் கை விட்டு இப்போ எப்படி கீழே விழுகுது அப்படிங்கிறத பாருங்க. கில்ஸ் ஒன்று விரிச்சு வைக்குதா, அதை வச்சு புஷ் பண்ணிட்டு தான் அது இறங்கும். இப்போ ஒரு கில்ஸை யூஸ் பண்ணுது, பட் நான் நேற்று பார்த்தப்ப ரெண்டு கில்ஸையும் விரிச்சு கால் மாதிரியே யூஸ் பண்ணுச்சு. இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா வீடியோ பாருங்கள். மற்ற ஃபிஷ்ஷெல்லாம் நழுவும், இது மட்டும்தான் வந்து அதோட கில்ஸை விரித்து கால் மாதிரி வச்சு உதச்சி உதச்சி நவுறுது. ஸோ அதனால இதுக்கு இங்கிலீஷ் பேர்லாம் பார்த்தீங்கன்னா கிளைம்பிங் பேர்ச், வாக்கிங் ஃபிஷ், அப்புறம் வேறு என்ன கிளைமிங் கௌராமி, இந்த மாதிரிலாம் தான் பேர் வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் பனை ஏரி கெண்டை, பனைமரம் ஏறும் கெண்டை அப்படிங்கிறதுனால பனை ஏரி கெண்டைன்னு வச்சிட்டாங்க. இந்த ஃபிஷ்ஷை நான் வந்து டார்ச்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல நினைக்கலாம், பட் ரியாலிட்டி என்னென்னா இது சாப்பிட்றதுக்காக வீசின வலையில் மாட்டின மீன். இதை நான் கொண்டு போய் அது இருந்த இடத்துலே விட்டுருவேன். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்பவே ஹார்டியான ஃபிஷ்ஷு, தண்ணி இல்லாமல் ஒரு நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கும். நான் சொன்னது நீங்கள் கேட்குறப்ப வித்தியாசமாக இருக்கலாம், பட் ஈரமாக இருக்கணும். சகதி அந்த மாதிரியான இதில் தண்ணியே இல்லாமல் ஈரப்பதம் மட்டும் இருக்கிற இடத்துல ஒரு நாள் வந்து உயிர் வாழ முடியுதால. இது வந்து தண்ணிக்கு வெளியே வந்து காத்தெடுக்கக்கூடிய ஒரு மீன், அதனால தான் இதால் அவ்வளோ நேரம் உயிர் வாழ முடியுது. இதே மாதிரி தான் இந்த ஸ்னேக் ஹெட், விரால் மீன் அப்படின்னு சொல்லுவாங்கள, அதுவும். இது ரெண்டுமே செம்ம ஹார்டியான ஃபிஷ்ஷு, செம்ம அக்ரெசிவான ஃபிஷ்ஷு. உங்களுக்கு ஈல் ஃபிஷ்ஷை காட்டுறேன், இதை பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி வேறு ஒரு வீடியோ விடுறேன். இது பீகாக் ஈல் தான், தமிழில் ஆறா சொல்லுவாங்க. இது கூச்சுரும் கண்டிப்பாக, சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்காக இத்தனோண்டு தொட்டியில் வச்சு காட்டுறோம். இது வந்து விட்டுரு விட்டுரு, வேணாம் தண்ணியில் விட்டுரு, தண்ணியில் விட்டுரு, இல்லை அப்படியே தண்ணியோடு எடுத்துகிட்டு போய் ஊற்றுட்டு, நல்ல தண்ணி தானே. இந்த இடத்துல நம்மள்ட்ட கப்பீஸ் இருக்குது, பட் இதெல்லாம் நான் உங்களுக்கு அப்புறம் காட்டுறேன். இந்த வாரம் பொன்மலை சந்தையில் போய் சில திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், அது என்னென்னு இந்த வீடியோவில் காமிச்சிட்டு அதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு தொட்டியை காமிச்சிடலாமா? அந்த ரெண்டு தொட்டி வாங்கியிருக்கு, ஒரு தொட்டி 100 ரூபா. இப்போலாம் 100 ரூபாய்க்கு தொட்டி யாருமே தரது கிடையாது, ஒரே ஒரு ஷாப்பில் மட்டும் கொடுத்தாங்க, வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நெட்டு, டாஃப்னியா நெட்டுன்னு தனியாக வாங்கினா 80 ரூபீஸ்லாம் வருது. இது பார்த்தீங்கன்னா டிவி பால் இதெல்லாம் வடிகட்டுற நெட்டு, இவ்வளோ பெருசு இருக்குது, இது போதும் தாராளமாக. இதிலே நீங்கள் டாஃப்னியா நல்லா வடிகட்டலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 15 ரூபீஸ் வந்துச்சா, 15 ரூபீஸ் வந்துச்சு, 20 ரூபீஸ்க்கும் இது கிடைக்கும், பார்த்து வாங்கிக்கோங்க. அப்புறம் இந்த மூலி வாங்கணும், இது பேர் எலிஃபண்ட் மூலி அப்படின்னாங்க. இது ஒரு வெரைட்டி இருக்குன்னாங்க, எனக்கு தெரில, இதான் ஃபர்ஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணுறேன். இது ரொம்ப பெருசாக இருக்குங்க, நான் கையில் பிடிச்சி காட்டுறேன், எதாச்சும் விடேன் பாருங்கள் சைஸை. நார்மலாக மூலியோட சைஸ் எப்படி இருக்கும், இதோட சைஸ் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். இது இல்லாமல் 100 ரூபாய்க்கு ஏர் மோட்டர் வாங்குச்சு, இது எனக்கு கிடையாது, அதே மாதிரி ஏர் டியூபும் எனக்கு கிடையாது. பிளட் வாம் பார்த்தீங்கன்னா இது 20 ரூபா பேக்கெட்டு, இது வந்து 100 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம பார்த்த மாதிரி நிறைய ஆற்றுல இருக்கக்கூடிய சூப்பரான வெரைட்டிஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம சேனலில் அடிக்கடி போஸ்ட் பண்ணுவோம். அதெல்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ அவ்வளோதான், டாடா பாய்.